இனி இந்த கும்பல் சவகாசமே வேண்டாம். தெரித்து ஓடி வடநாட்டில் விஜய் சேதுபதி செய்த காரியம் வீடியோ வைரல். கடந்த 2020 தற்போதைய தூத்துக்குடி MP கனிமொழி சென்னை விமான நிலையத்தில் ஹிந்தி தெரியாத காரணத்தால் மத்திய பாதுகாப்பு படையினரால் தகராறில் ஈடுபட்டார். அதாவது, ஹிந்தி தெரியாது என்று கூறிய கனிமொழிக்கு நீங்கள் இந்தியர்தானே என்றும் அந்த பாதுகாப்பு படை வீரர் கேள்வி எழுப்பியது பெரும் பரபரப்பானது. இதுகுறித்து கனிமொழி MP தனது சமூக வலைதளத்திலும் பதிவிட்டு தமிழகம் முழுவதும் இந்த செய்தியை கொந்தளிக்க வைத்தார். இவரை அடுத்து ஹிந்தி தெரியாததால் அவமதிக்கப்பட்ட மற்ற சிலரும் தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டு இந்த விஷயத்தை பெரிதாக்கி சர்ச்சையாக்கினர். அது மட்டுமின்றி ஹிந்தி தெரியாது போடா என்ற வார்த்தைகள் அந்த சமயத்தில் சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் ஆனது. இதனையடுத்து ஹிந்தி தெரியாது போடா என்ற வார்த்தைகள் பொறிக்கப்பட்ட டி ஷர்ட்டுகளும் ட்ரெண்ட் ஆனது. திமுக பிரமுகர்களும் திரையுலக பிரபலங்கள் பலரும் ஹிந்தி தெரியாது போடா என்ற டி ஷர்ட்டை அணிந்து சமூக வலைதளங்களில் புகைப்படத்தை பதிவிட்டு இந்த முழக்கத்தை காட்டுத்தீ போல் பரப்பினர். இந்த சம்பவத்திற்கு முன்பாகவே இயக்குநர் வெற்றிமாறன் தனக்கு ஹிந்தி தெரியாததால் டெல்லி விமான நிலையத்தில் அவமானப்படுத்தப்பட்டதாக பேட்டி ஒன்றில் தெரிவித்தார். இதனையடுத்து அவரது ரசிகர்கள் வெற்றிமாறன் அவமதிக்கப்பட்டது குறித்து அதிர்ச்சியும் கோபமும் அடைந்து நம் நாட்டின் தாய்மொழியாக ஹிந்தி எப்படி இருக்கலாம் என்ற பல கேள்விகளை எழுப்பியதோடு ஹிந்தி தெரியாது போடா என்ற ஹேஷ்டேக்குகளையும் ட்ரெண்ட் ஆக்கினர். இந்த இரு சம்பவங்களிலும் சினிமா துறையைச் சேர்ந்த பல முன்னணி ஹீரோ ஹீரோயின்கள் ஹிந்தி தெரியாது போடா என்ற வார்த்தையை ட்ரெண்ட் ஆக்கியதோடு அவ்வாக்கியங்கள் கொண்ட டி ஷர்ட்டையும் வாங்கி அணிந்து கொண்டு தங்களது சமூக வலைதளங்களில் பதிவிட்டது வைரலானது. அது மட்டுமின்றி கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கூட கோவா விமான நிலையத்தில் தமிழ் பெண் ஒருவர் ஹிந்தி தெரியாத காரணத்தால் மத்திய பாதுகாப்பு படையினரால் மிரட்டப்பட்ட சம்பவமும் ஹிந்தி தெரியாது போடா என்ற தீயை மீண்டும் பற்ற வைத்தது. இந்த சம்பவம் குறித்து தமிழக முதல்வர் MK ஸ்டாலினும் கண்டனம் தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஹிந்தி தெரியாததால் திரையுலகைச் சேர்ந்த ஒருவரும் சாதாரண பெண்மணியும் அரசியல் பிரபலமும் அவமதிக்கப்பட்ட காரணத்திற்காக தமிழகம் முழுவதும் தமிழகத்தில் ஏன் ஹிந்தி பேச வேண்டும், தமிழ் மொழி தெரியவில்லை என்றால்தான் வருத்தப்பட வேண்டும் என்ற பதிவுகளும் அடித்தளம் போட்டதோடு ஹிந்தி தெரியாது போடா என்ற டி ஷர்ட்டுகள் அதிக அளவில் விற்பனையாவதற்கு காரணமாக அமைந்திருந்தது. இந்த சம்பவத்தில் தமிழ் திரையுலகைச் சேர்ந்தவர்கள் தீவிரமாக இறங்கி சமூக வலைதளங்களில் இவ்விவகாரத்தை வைரலாக்கினர். ஆனால் தற்போது நிலைமை மாறிவிட்டதாக விமர்சனங்கள் எழுந்திருக்கிறது. அதாவது, நடிகர் விஜய் சேதுபதி ஹிந்தியில் தொடர்ச்சியாக பல படங்களில் நடித்து வருகிறார். அது மட்டுமின்றி சமீபத்தில் கூட நடிகை கத்ரீனா கைஃபுடன் இணைந்து மேரி கிறிஸ்மஸ் என்ற படத்திலும் நடித்த விஜய் சேதுபதி அங்கு நடைபெற்ற பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு பேசியிருக்கிறார். அதுவும் ஹிந்தியில் சரளமாக பேசியிருக்கிறார். இதனால் ஹிந்தி தெரியாது போடா என்று தமிழ் திரையுலகின் போராளிகள் அனைவரும் கூறியது எல்லாம் பொய்யா, வட இந்தியா சென்றால் ஹிந்தி பேசுவீர்கள் என்று விமர்சனங்கள் முன்வைக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. மேலும் விஜய் சேதுபதி தரப்பில் இனி திராவிட ஸ்டாக்குகள் பேச்சை கேட்டால் நம்ம கதி அவ்வளவுதான் என முடிவெடுத்திருப்பதாக தெரிகிறது. சார், மே பஹோத் சோச் கே பாத் சார், திமாக் மே டவுன் டேபிள் கான்ஃபரன்ஸ் சல்தா ஹை சார், கபி ஜவாலா.